ஐயா, நான் ஆஃபீஸ்லேருந்து வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? காஃபிலாம் வரல மகா, குயிக்காக எடுத்துகிட்டு வா. ஐயோ மகா, எனக்கு மெல்ல முடி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீ சரி ரைட்டு, சந்தோஷம். இந்த முதல்ல இதை பிடிங்க மகா. நான் இன்னைக்கு பேப்பர் பிடிச்சிருக்கேன், இது என்ன புது பழக்கம்? ஓ, பட்ஜெட் லிஸ்டா? இந்த மாதம் பால் காசு 1500 ரூபா, மல்லிகை சாமான் 6000 ரூபா. மகா, என்ன மகா இது? பையனோட ஸ்கூல் ஃபஸ்ட் டைம் ஃபீஸை இத்தனை சைவரில் இருக்குது மகா? அவன் ஒன்றாவது தான் மகா படிக்கலாம். சரி இதெல்லாம் விடு, இதென்ன அடிஷ்னல் சீட்டு? பீட்சா வாங்கினது, பிரியாணி வாங்கினதுன்னு என்ன மகா இது? அப்போ மல்லிகை சாமான் செலவு எதுக்கு 6000 ரூபா? ஐயோ அப்படியே போச்சுண்ணா. மகா என்ன மகா, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டுருக்க. இங்கே வா, இப்படியே நம்ம செலவு பண்ணிட்டு இருந்தோம்னா தொட்டில் தூங்கிட்டு இருக்கிற நம்ம பொண்ணோட எதிர்காலம் என்னத்துக்கு ஆவருது? சென்னையில லேண்ட் விலை என்ன விலைக்கு விற்குது தெரியும்ல? நம்ம இப்படி செலவு பண்ற லட்சணத்துக்கு சென்னை விட்டு தள்ளு, திருச்சி தஞ்சாவூர்ல கூட லேண்ட் கிடைக்கிறது கஷ்டம். சரி விடு மகா, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். பையன் திருச்சியில் லேண்ட் வாங்கியிருக்கானா? திருச்சியில் எனக்கு மட்டும் என்ன, கிடைச்சா நல்லது தான், கிடைக்கணுமே, எல்லாத்துக்கும் கிடைச்சிருமா? இது திருச்சியில் பண்ணை நிலம், சாண்டிகுமார் சேனலில் போட்டிருக்கான். இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். திருச்சியில் பண்ணை நிலம், அதுவும் நம்ம சாண்டிகுமார் சேனலில் சொல்கிறேன். திருச்சியில் தான் நான் காலேஜ் படித்து முடித்தேன், அதனால் எனக்கு திருச்சியில் கொஞ்சம் நண்பர்களாக தெரியும். அதில் ஒரு நண்பர் பேர் வந்து பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் லேண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், நான் அதில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன், எனக்கு ஃபார்ம் லேண்ட் ப்ரொமோஷன் ஒன்று நம்ம சேனலில் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு தான் எது ப்ரொமோஷன், அதுவும் லேண்டு ப்ரொமோஷன், ரொம்ப தயக்கப்பட்டேன். இல்லை வேண்டாம் அப்படி இப்படின்னு மழுப்புனேன். பிரபு உடனே எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு பிரபுவோட எம்டி கிட்ட ஃபோன் கொடுத்து பேச வச்சார். அவங்க வந்து என்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னாங்க. திருச்சியில் அந்த நிறுவனம், அந்த லேண்ட் பிஸ்னஸை அவங்க 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. திருச்சியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. வெப்சைட் லிங்க் அனுப்பிச்சி விட்டாங்க, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையுமே சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ரொமோஷனே நான் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த ஃபார்ம் லேண்ட், பண்ணை நிலத்தை பற்றி பார்ப்போம். திருச்சியில் இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா, திருச்சி டு திண்டுக்கல் போகிற பைபாஸ் ரோட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஃபார்ம் லேண்ட் இருக்குது. எந்த இடம்னா, ஆலம்பட்டி புதூர் இனாம் குளத்தூர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும்னா, பில்லூர் டிஎன்பிஎல் கம்பெனிக்கு முன்னாடியே இருக்குது. 22 சென்ட், 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த இடம், முழுக்க செம்மண்ணால் நிறைந்த நிலங்க இது. அதான் இதோடைய சிறப்பம்சம்னு நான் நினைக்கிறேன். சரி, 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள இந்த இடத்த ஒரு சதுர அடிக்கு இவங்க 149 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோங்க? ஒரு சதுர அடிக்கு 149 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுடைய முதலீட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அந்த முதலீட்டை இந்த ஃபார்ம் லேண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா, உங்களோட எதிர்காலம், உங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும், செழிப்பாக இருக்கும். இந்த நிறுவனம் திருச்சியில் கடந்த 20 வருஷமாக இந்த லேண்ட் பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. பிரபு என்கிட்ட சொன்ன முக்கியமான விஷயங்கள், இந்த ஃபார்ம் லேண்டில் 22 சென்ட்டில் 75 மரக்கன்றுகளை இவங்க கொடுக்குறாங்க. என்னென்ன மரக்கன்றுகள்னா, 25 செம்மரங்கள், 25
தீக்குச்சி மரங்கள், 25 தேக்கு மரங்கள். இந்த மரத்தோட நன்மைகள் என்னென்னு நீங்கள் கூகுளே கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம், அவங்களே மரக்கன்றுகளை நட்டு 3 வருஷம் சொட்டு நீர் பாசன வசதியோட இலவசமாக பராமரித்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து நிலம் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது நம்ம நிலம் அங்கே தனியாக அக்கடான் கிடக்குது அப்படின்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே சுற்றி வர காமன் சவர் போட்டிருக்காங்க, கேட் இருக்குது, வித் செக்யூரிட்டி பாதுகாப்பும் இருக்குது. அதனால் உங்கள் நிலம் பத்திரமாக பராமரிக்கப்படும், எந்த கவலையும் இல்லை. பத்திரம்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, பிரபு என்கிட்ட சொன்ன முக்கியமான இன்னொரு விஷயம். பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் 10,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நிலம் வாங்குறவங்களுக்கு இலவசமாகவே பத்திரப்பதிவு செய்து கொடுக்குறாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கீழே இருந்தால் கிடையாதுங்க. அடுத்ததாக கூட்டுப்பட்டாவிலேருந்து தனிப்பட்டாவுக்கு இவங்களே இலவசமாக மாற்றி கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துக்கு ஸ்விம்மிங் பூல் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்விம்மிங் பூல் கம்மிங் சூன். ஓ, எனக்கு புரியுது உங்களுக்கு இப்போ நேரம் குழப்பமும் கோபமும் அதிகமாக இருக்கும். நிறுவனம் நிறுவனம்னு சொல்கிறே, அது எந்த நிறுவனம் எந்த இடத்துல இருக்குது, இந்த மாதிரியான மேலும் விவரங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இங்கிட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருந்திருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்ன பிரபுவுடைய நம்பர், இது அவருடைய புகைப்படம், இவர் தான் சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்க்குறாரு. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இவர் அட்டன் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு A to Z எல்லா கேள்விகளுக்கான தெல்ல தெளிவான பதில் இவர்கிட்ட இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி பேசிட்டீங்க, டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டாச்சு, இருந்தாலும் நேரில் போய் விட்டு பார்க்காம எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் திருச்சி வந்துட்டு இவங்களோட ஆஃபீஸ்லேருந்து அவங்களே உங்களுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களே உங்கள் காரில் கூட்டிகிட்டு போய் அந்த நிலத்தை உங்களுக்கு காமிப்பாங்க. நீங்கள் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலத்தை வாங்கினா போதும், ஃப்ரீ விசிட் இருக்குது. அப்புறம் என்னங்க, ஃப்ரீ விசிட் இருக்கு, நல்ல ஆஃபர் போயிட்டு இருக்கு, மரக்கன்றுகள் இருக்கு, அதுவும் திருச்சியில் இருக்கு, ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? டக்குன்னு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உடனே பேசுங்க. நன்றி. கால் பண்ணி கேட்கணுமா? என்ன அறிவண்ணா கூப்பிட்றாரு. ஹலோ அறிவண்ணா, சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. அப்புறம் சந்தோஷ், சொல்லுங்கண்ணா. உன்னோட சேனலில் இந்த ஃபார்ம்லேண்டு ப்ரொமோஷன் வீடியோ ஏதோ போட்டிருந்தேன், அதோடய டீட்டெயிலு. அதுக்கு எதுக்கு நான் எனக்கு கூப்பிட்டு, அதை நான் வீடியோலேயே சொல்லியிருந்தேன்னா, பிரபு சேல்ஸ் மேனேஜர் அவரோட ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருந்தேன். அது இல்லைவனே, நீ வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோலாம் போட்டது இல்லையா, அதுவும் டீட்டெயிலும் முழுசாக சொல்லலை. சரி, அதான் என்ன? நான் இல்லைண்ணா, நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். அது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம், 20 வருஷமாக திருச்சியில் அந்த பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, எந்த தப்பும் வரல. அதனால் நீங்கள் அந்த பயம்லாம் தேவையில்லை, எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இருந்தாலும் அதை பிரபு சொன்னால் தான் சரியாக இருக்கும்ன்ட்டு தான் நான் டீட்டெயில்ஸ் சொல்லலை, வேறு எதுவும் இல்லைண்ணா. ஓ அப்படியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி பிரபுக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். அதுவும் ஃப்ரீ விசிட் இருக்குது, நீங்கள் நேரில் கூட ஒரு ரெட்டு போய் பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு வாங்கலாம்ண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சந்தோஷ், நான் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஆ மகா, அநேகமாக இந்த பொங்கல் நமக்கு திருச்சியில் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபோன் நம்பர் இதுனா? சரி, போட்டாச்சு. பேர் என்ன சொன்னால்? பிரபு. பிரபு. ஹலோ. ஹலோ சார், பிரபுங்களா? ஹா எஸ் சார், சொல்லுங்கள் சார். சார், அது சாண்டிகுமார் சேனலில் ஃபார்ம் லேண்ட் ப்ரொமோஷன் வீடியோ பார்த்தேன். சரி, அதான் உங்களுக்கு லேண்டை பற்றின டீட்டெயில் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார்?